நெக்ஸ்ட் பார்க்க போற ஒரு வேர்ப் வந்து அற்புதமானது. இதை வச்சு ஆங்கில கிராமரையே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ரைட், WRIT, ரைட்னா எழுதுறது. ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருக்கிறேன். ஐ ரோட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தேன். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருந்தேன். ஐ வில் ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஐ வில் பி ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருப்பேன். ஐ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதியிருப்பேன். ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். இவ்வளவு தாங்க 12 சென்டென்ஸு, 12 ஆக்டிவ் வாய்ஸு. ரைட்டுங்கிற வேர்பை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரைட்டுங்கிற வார்த்தையை ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆங்கில இலக்கணமும் சரி இலக்கியமும் சரி ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க.